Dear students, today we are going to take Geography Unit 2 Landforms. Today we are going to see Geography Unit 2 Landforms. The learning object of this lesson is to know the landforms which are created by rivers, to describe the landforms which are created by the galaxy action, to classify the landforms which are produced by wind action.

இந்த the கிளாஸஸ் classes, we have learned that the surface of the earth is not the same everywhere. அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம முந்தைய வகுப்புகளில் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் the earth பார்த்திங்கன்னா புவியின் மேற்பரப்பு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் The earth has அ infinite variety of landforms named mountains, plateaus, plains, வேலீஸ் எக்ஸெட்ரா ஸோ இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனிட் வெரைட்டி ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும் நில தோற்றம் இருக்கும் ஸோ என்னென்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸாக இருக்கும் பிளாட்யூஸாக இருக்கும் பிளைன்ஸாக இருக்கும் வேல்யூஸாக இருக்கும் அதே ஒரே மாதிரி இருக்காது சமமாக இருக்காது மௌண்டன்ஸாக இருக்கும் பிளாட்யூஸாக இருக்கும் பிளைன்ஸாக இருக்கும் வேல்யூஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சம் பார்ட்ஸ் ஆஃப் த லித்தோஸ்பியர் மே பி ரக்ட் அண்ட் சம் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சம் பார்ட் ஆஃப் த லித்தோஸ்பியர் லெட்டோஸ்பியர் கரடு முரடாகவும் இருக்கும் சிலது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தீஸ் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் டூ ப்ராசஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா எண்டோஜினிக் ப்ராசஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எக்ஸோஜெனிக் process சோ so இந்த landforms என்ன ரெண்டு processஆல உருவாகுது ஒன்னு பாத்தீங்கன்னா எண்டோஜெனிக் சொல்லிருக்காங்க இன்னொன்னு வந்து எக்ஸோஜெனிக் சொல்லிருக்காங்க சோ சோ எக்ஸோஜெனிக் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் process அப்படி ஞாபகம் எண்டோஜெனிக் இன்டர்னல் எண்டோஜெனிக் என்ன டு upliftment and sinking of the Earth surface at several places ஸோ புவி மேற்பரப்பில் பார்த்திங்கன்னா பட பல இடங்களில் உயர்நிலை பகுதிகள் தாழ்வு பகுதிகள் ஏற்படும் இல்லையா அதெல்லாம் எப்படி ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா இண்டோஜினிக் ப்ராசஸ் அதனால் அதாவது உயர்நிலை பகுதிகள்னால் அப்ளிப்மெண்ட் தாழ்வு நிலை பகுதிகள்னால் சிங்கிங் ஆஃப் த எத் சஃபீஸ் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இண்டோஜினிக் ப்ராசஸ் மூலமாக நடக்கும் ஸோ அதே எக்ஸோஜினிக் ப்ராசஸ் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பார்த்திங்கன்னா இஸ் த கண்டினியூஸ் வியரிங் டவுன் அண்ட் ரீபில்டிங் ஆஃப் த லேண்ட் சர்ஃபீஸ் ஸோ கண்டினியூஸாக ஒரு அரித்தல் மூலமாகவோ இல்லை மறு கட்டமைத்தல் நடக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸோஜெனிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த கிரேடேஷன் கிரேடியேஷன் பாருங்கள் கிரேடியேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லெவலிங் ஆஃப் ஹை லேண்ட்ஸ் த்ரூ எரோஷன் அண்ட் ஃபில்லிங் ஆஃப் ஃபில்லிங் ஆஃப் லோ லேண்ட்ஸ் த்ரூ டெப்பாசிஷன் ஸோ என்னென்னு என்னன்னு கொடுத்துருக்காங்க முதல்ல இங்கே இந்த ரெண்டு டேர்முக்கும் வந்து மீனிங் தெரிஞ்சுக்கும் ஏரோஷன் பார்த்தீங்கன்னா அரித்தல் ஸோ டெபாசிஷன்னா பார்த்தீங்கன்னா படிதல் நடத்தும் அதாவது உயர்நிலை பகுதியில் ஹைலேன்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து எரோஷன் அரித்தல் மூலமாக சமப்படுத்துகிறாங்க அதே மாதிரி லோ லேன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து என்ன லோ லேன்ஸ் எப்படி எப்படி சமப்படுத்துகிறாங்க டெபாசிஷன் மூலமாக சமப்படுத்துகிறாங்க அதாவது படிதல் மூலமாக டெபா சமப்படுத்துகிறாங்க ஸோ அதிகமாக இருக்கிறத எரோஷன் மூலமாகவும் ரொம்ப கம்மியாக இருக்கிறது வந்து டெபாசிஷன் மூலமாகவும் லெவலிங் பண்ணுறது இந்த ப்ராசஸ் ஆஃப் லெவலிங்கில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் கிரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லேண்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் is இஸ் continuously worn away அவே பை டூ ப்ராசஸ் வெதரிங் அண்ட் எரோஷன் ஸோ நமக்கு பின்னாடி க்ளோசரியில் பார்த்திங்கன்னா நான் வெதரிங்னா என்ன எரோஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க ஸோ நான் வெதரிங்னா என்ன சொல்கிறேன் வெதரிங்னா பார்த்திங்கன்னா பாறை தேவை அர்த்தம் எரோஷனாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி அரித்தல் ஸோ நிலப்பரப்பானது பார்த்திங்கன்னா பாறைச்செதுவு மற்றும் அரித்தல் ஸோ இந்த ரெண்டு செயல்முறைகளாலும் பார்த்தீங்கன்னா ல உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெதரிங்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க வெதரிங் இஸ் த பிரேக்கிங் அண்ட் ஃபாலிங் அப்போட் இன்டூ ஸ்மால் பீசஸ் ஆஃப் ராக்ஸ் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் ஸோ வெதர் பா என்ன வெதரிங்னா நான் என்ன சொன்னேன் செதுவுன்னு சொன்னேன் ஸோ இந்த பாறைச்செதுவுனால பார்த்தீங்கன்னா இந்த ராக்ஸ் எல்லாம் ஸ்மால் ஸ்மால் பீசஸாக வந்து உடஞ்சி விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து எரோஷன்னா என்ன சொல்லியிருக்கேன் அரித்தல் சொல்லியிருக்கேன் எரோஷன் இஸ் த வியரிங் அவே ஆஃப் த லேண்ட்ஸ்கேப் பை டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் லைக் வாட்டர் விண்ட் ஐஸ் அண்ட் சீவேஸ் ஸோ அரித்தல் மூலமாக பார்த்து நீர் காற்று பனி மற்றும் கடல் அலைகள் என இந்த காரணிகால காரணிகளால் மேல்பரப்பு வந்து அடித் அடித்து செல அடித்து வந்து செலு அடித்து போயிட்டே இருக்கும் ஸோ அதான் வந்து எரோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க த எரோடன் மெட்டீரியல் இஸ் கேரிட் அவே பை வாட்டர் விண்ட் எக்ஸெட்ரா ஸோ இந்த அரித்தல் எப்படி எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வாட்டர் மூலமாக மண் அரிச்சிட்டு போய் இன்னொரு இடத்துல விழும் காற்று வந்துச்சுன்னா ஒரு இடத்துல இருக்க மண் போய் இன்னொரு இடத்துல போய் விழும் ஸோ இந்த மூலமாக வந்து இந்த மெட்டீரியல்ஸ் மூலமாக எரோடாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாப்பிக்கு ரிவர்ஸ் ஆறுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் த வாட்டர் ஃப்ளோயிங் ஃப்ரம் இட்ஸ் சோர்ஸ் டு ரிவர் மவுத் அலாங் அ டெஃபினட் கோர்ஸஸ் இஸ் கால்ட் ரிவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோ இருந்து முகத்துவாரம் வரைக்கும் ஓடுகின்ற நீரை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஒரு இடத்துல இருந்து அந்த ரிவர் மவுத் வரைக்கும் போய் சேர்றதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஜென்ரலாக ரிவர் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகும் ஸோ ரிவர் இதெல்லாம் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ரிவர் இப்படி எங்கேருந்து உருவாகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மவுண்டனில் இருந்து உருவாகலாம் இல்லைனா வந்து ஹில்லிலேருந்து உருவாகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ரிவர் சோர்ஸ் இதான் இங்கே தான் ஒரு மவுண்டன்லேருந்து ரிவர் வந்து சோர்ஸ் இங்கே தான் கிடைக்குது ஸோ போய் சேர்கிற இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் மவுத் அப்படின்னு சொல்கிறோம்

ஸோ ஸோ அந்த ஆற்றின் வேகம் வேகமாக ஓடும்போது பார்த்திங்கன்னா இந்த நீரானது பள்ளத்தாக்கு செங்குத்தான பள்ளத்தாக்கு வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரிபியூட்ரி இங்கே யூனோன்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி யூனோ ஃபேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது ட்ரிபியூட்ரின்னா பார்த்திங்கன்னா துணையாறு டிஸ்ட்ரிபியூட்ரின்னா பார்த்திங்கன்னா கிளையாறு ஸோ ஸ்ட்ரீம் ஒரு ட்ரிபியூட்ரினா

வாட்டர்ஃபால் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ குற்றாலம் ஃபால்ஸ் அக்ராஸ் த ரிவர் சிட்டாரின் தமிழ்நாடு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் சிற்றார் குறுக்கே உள்ள குற்றால நீர்வீழ்ச்சி பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க ஸோ நான் அதை ஏன் ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஃபில் இந்த பிளாங்க்ஸில் வரும் ஸோ அதனால் இதை வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்த டூஇ டூ இனோ ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் த ஹையஸ்ட் வாட்டர் ஃபாலுஸ் ஏஞ்சல் ஃபால்ஸ் ஆஃப் வெனன்சுலா இன் சவுத் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க த அதர் வாட்டர் ஃபால்ஸ் ஆர் நயாகரா ஃபால்ஸ் லொக்கேட்டட் ஆன் த பார்டர் பிட்வீன் கனடா அண்ட் யூஎஸ்ஏ இந்த நார்த் அமெரிக்கா அண்ட் விக்டோரியா ஃபால்ஸ் அந்த த பார்டர்ஸ் ஆஃப் ஜாம்பியா அண்ட் ஜிம் ஜிம்பாவே இன் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் என்னன்னு கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபால்ஸ் ஆஃப் வெனன்சுலா அது எங்கே இருக்குது அப்படின்னும் கேட்பாங்க சவுத் அமெரிக்காவில் இருக்குது ஸோ மற்ற வாட்டர் ஃபால்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று நாயக்ரா ஃபால்ஸ் சொல்லியிருக்காங்க இன்னொன்று விக்டோரியா ஃபால்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ நாயாகரா ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க ஸோ எங்கே இருக்குன்னா கனடா பார்டர் ஆஃப் கேனடா யூஎஸ்ஏ இன் சவுத் அமெரிக்கா விக்டோரியா ஃபால்ஸ் எங்கே இருக்குது ஜாம்பியான் ஜிம்பாவே இன் ஆஃப்ரிக்காவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிளான்ஞ்சு பூல் இப்போ தான் நம்ம ஏற்கனவே பா சொன்னேன் நான்

ஒரு அதுதான் ஃபூட் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து இங்கே அல்வியல் ஃபேன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டெப்பாசிஷன் ஆஃப் செடிமெண்ட் ஸோ டெப்பாசிஷன் நடக்குள்ளையே ஃப் ஃபுட் பிளெயின்ஸில் ரிவரில் ரிவர் வந்து என்ட்ரு ஆகும் போது அங்கே இருக்க நிலத்துலேயோ இல்லை ஃபூட் ஹில்ஸ்லேயோ வந்து டெப்பாசிஷன் ஏற்படுறத நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா அல்வியல் ஃபேன் இங்கே வந்து மேலே அந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின்ஸை வந்து என்ட்ராகும் போது இங்கே ட்ரஸ்டூன் ஃபேனோட ஃபார்ம் ஆகுது வளைஞ்சி வளைஞ்சு போகுது இல்லையா ஸோ இந்த லார்ஜ் பென்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா மியாண்டஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மியாண்டஸ் அலாங் த ரிவர் வெல்லார் நியர் சேத்தியான் தோப்பு இன் கடலூர் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு ஸோ மியாண்டஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் சேத்தியான் தோப்பில் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டியூ டு கண்டினியூஸ் எரோஷன் அண்ட் டெப்போஷன் அலாங் த சைட்ஸ் ஆஃப் மியாண்டஸ் த எண்ட்ஸ் ஆஃப் த மியாண்டர் லூப் கம்ஸ் க்ளோசர் அண்ட் க்ளோசர் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா எரோஷன் டெபாஷிஷன் அரித்தல் படிதல் நடக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த சைட்ஸ் ஆஃப் த மெரண்டர் பார்த்தி மியாண்டர்ஸ் பார்த்திங்கன்னா க்ளோஸாக வந்து ரொம்ப க்ளோஸாக அந்த லூப் லூப் ஃபார்ம் ஆயிருக்குல்லையே அது ரொம்ப க்ளோஸாக க்ளோஸாக வர ஆரம்பிச்சிடும் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் த மியாண்டர் லூப் கட்ஸ் ஃப்ரம் த ரிவர் அண்ட் ஃபார்ம்ஸ் அ கட் ஆஃப் லேக் ஆல்சோ கால்ட் அஸ் அன் ஆக்ஸ்பவ் லேக் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இமேஜு ஸோ எரேஷன் நட ஸோ அந்த இப்படி சுற்றிட்டு போக ட்ரை பண்ணாமல் இப்படி நேராக போக ட்ரை பண்ணும் ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தண்ணியாக இந்த சீ மாதிரி தனியாக கட் ஆகிடும் ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் பவு லேக் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி தான் ஆக்ஸ் பவு லேக் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ அடுத்த யூனோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஆக்ஸ் பவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க த ட டேர்ம் மியாண்ட்ர ஹாஸ் பின் நேம்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் மியான்ண்ட்ர ரிவர் ஆஃப் ஏஷியா மைனர் டர்க்கி இட் ஃப்ளோஸ் த்ரூ நியூமரஸ் கர்வ்ஸ் அண்ட் டென்ஸ் ஸோ இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கே சொல்லியிருக்காங்க ஸோ டர்க்கியில் பார்த்திங்கன்னா மியாண்டர் ரிவர் ஆஃப் ஏஷியா மைனர் அப்படின்னு இருக்குது ஸோ அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா அதில் அந்த ரிவர் பார்த்திங்கன்னா க நிறைய கட் அண்ட் டர்ன்ஸ் நியூமரஸ் நான் நியூமரஸ்னால் நிறைய க கர்வ்ஸ் அண்ட் டர்ன்ஸோடு போகும் ஸோ அதிலேருந்து தான் இந்த பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க

அஸ் த ரிவர் ஃப்ளட்ஸ் இட்ஸ் டெபாசிட்ஸ் லேயர் ஆஃப் ஃபைன்ஸ் ஆயில் ஸோ அங்கே இருக்க டெபாசிட் ஆகும்போது ஃபைன் நல்ல து நல்ல ஃபைன்ஸ் ஆயில்னா நல்ல சின்ன சின்ன மணல்கள்லாம் பார்த்திங்கன்னா மற்ற மெட்டீரியலோட செடிமெண்ட் ஆகும் அந்த பேங்க்கோட சேர்த்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் மெட்டீரியல் ஃபுட் பிளைன் அதாவது நல்ல வளமான மண் வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க த ரைஸ்ட் பேங்க்ஸ் ஆர் கால் லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரைஸ்ட் பேங்க்கு வந்து நம்ம என்ன பேர் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்

அதுதான் வந்து பனிக்குவியல் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஸோ ஈர்ப்பு விசையின் மூலமாக பார்த்தீங்கன்னா மலைச்சரிவில் இருந்து மெல்லமாக நகரும் இல்லையா ஸோ அதை தான் நம்ம தான் க்ளேஷியர் அப்படின்னு சொல்கிறோம் க்ளேஷியர் ஆர் குரூப்ட் இன்ட்டு மவுண்டன் ஆர் வேலி க்ளேஷியர் அண்ட் காண்டினென்டல் க்ளேஷியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ப இது பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து பனியாறு இல்லைனா பள்ளத்தாக்கு பனியாறு இல்லை கண்ட பனியாறு என்ன இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து காண்டினென்டல் க்ளேஷியர் த க்ளேஷியர் கவரிங் வேஸ்ட் ஏரியா ஆஃப் காண்டினென்ட் வித் திக் ஐஷீட்ஸ் ஸோ க கண்ட பகுதிகளில் வந்து இந்த பெரும் பரப்பில் வந்து இந்த குவியல் இந்த பனி குவியல் வந்து காணப்படுறது வந்து நம்ம காண்டினென்டல் கிளேசியர் அப்படின்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா ஒரு காண்டினென்ட் ஸோ அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற ஐஷீட்ஸ்லாம் வந்து நம்ம அண்டா இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிளேஷியர்ஸ் வந்து பார்க்கலாம் எக்ஸாம்பிள் வந்து அண்டார்டிகா க்ரீன்லேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா மவுண்டன் ஆர் வேலி கிளே கிளேஷியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இ மௌண்டன் ஆர் வேலி கிளேஷியர் இஸ் அ ஸ்ட்ரீம் ஆஃப் ஐஸ் ஃப்ளோயிங் அலாங் வேலி இட் யூஷுவலி ஃப்ளோ ஃப்ளோஸ் ஃபார்மர் ரிவர் கோர்சஸ் அண்ட் அவர் பவுண்டட் பை ஸ்டீப் சைட் எக்ஸாம்பிள் ஹிமாலியாஸ் அண்ட் தல்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ம இல்லை மலையில் தான் பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கு அப்படின்னு வேலினா பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கு பனியார் ஸோ மலையிலேருந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கை நோக்கி நகரும் பண் பணியாறு பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கு பனியாறு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இருந்து பள்ளத்தாக்கு நோக்கி நகரும் இல்லையா ஸோ அதை வந்து பள்ளத்தாக்கு பணியாருன்னு சொல்கிறோம் ஸோ அட்ஜஸ்ட் சர்க் எரோச் டுவர்ட்ஸ் ஈச் அதர் த ப்ரீவியஸ்லி ரவுண்டட் லேண்ட்ஸ்கேப் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு நேரோ ராக்கி ஸ்டீப் ஸோ ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இருக்க சர்க் வந்து ஒன்றா சேரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ்லி இருக்க அந்த ரவுண்ட் ரவுண்டட் லேண்ட்ஸ்கேப் பார்த்திங்கன்னா ஒரு நேரோ ராக்கி ஸ்டீப் மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நேரோ ராக்கி ஸ்டீப் மாதிரி அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அது பேர் பார்த்திங்கன்னா ஆர்டி யூ ஷேப்டு is found beneath த கிளேஷியர் விச் இஸ் டீப் அண்ட் அண்ட் வைடன் பை and vertical எரோஷன் So, ஒரு டீப் ஷேப் வந்து யூ வடிவ பள்ளத்தாக்கு பாத்தீங்கன்னா பணியாற்ற பக்கவாட்ல அப்புறம் பாத்தீங்கன்னா செங்குத்தான அரிப்பால ஆழப்படுத்துதல் மற்றும் அகலப்படுத்துதல் மூலமாக உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மெட்டீரியல் கேரிட் பை கிளாஷியர் சச்சஸ் ராக் பிக் அண்ட் ஸ்மால் சாண்ட் அண்ட் ஸ்லிட் கெட் டெபாசிட்டட் தீஸ் டெபாசிட்ஸ் ஃபார்ம் கிளேஷியல் மொரைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ப நமக்கு மண்ணில் மட்டும் அரிப்பு ஏற்பட்டாது இந்த மாதிரி ப பனி பனிச்சறுக்குகளையும் பார்த்தீங்கன்னா அரிப்பு ஏற்படும் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ராக்கு பிக் ரெ பெருசாக சின்னதாக இருக்க ராக்கு சாண்டு ஸ்லிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு வந்து டெபாசிட் ஆகும் ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தேன் க்ளேஷியல் மொரைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளேஷியல் முறையில் வந்து உங்களுக்கு டெபாசிட் ஆகிறது இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் விண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹாவ் யூ எவர் விசிட்டட் அ டெசர்ட் ட்ரை டு கலெக்ட் சம் பிக்சர்ஸ் ஆஃப் சாண்டியூன்ஸ் அண்ட் ஆக்சிவ் ஆக்டிவ் ஏஜென்ட் ஆஃப் எரோஷன் டெபாஷன் இன் த டெசர்ட் இஸ் விண்ட் இண்டஸ்ட் சிக்கன் சி ராக்ஸ் இந்த ஷேப் ஆஃப் மஷ்ரூம் காமன்லி கால்ட் மஷ்ரூம் ராக்ஸ் ஸோ சாண்டியூன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் எப்படி சாண்டியூன்ஸாக ஏற்படும் அரித்தல் மற்றும் படிதல் மூலமாக தான் ஸோ விண்டு வந்து ஏற்படும் பார்த்திங்கன்னா காற்றை வேகமாக அடிக்கும் போது நமக்கு ஒரு இடத்துல வந்து மணல் மேடுகள் பார்த்திங்கன்னா உருவாகும் அது சாண்டியூன்ஸ்னால் பார்த்திங்கன்னா மணல் மேடுன்னு அர்த்தம் ஸோ க அப்படி மணல் மேடு வந்து உருவாகும் போது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மஷ்ரூம் டைப் கீழே கீழே மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும் மேலே வந்து ஒரு அம்பர்லா ஷேப்பில் இருக்கும் ஸோ அதை வந்து என்ன என்ன அது மஷ்ரூம் ஷேப்பில் இருக்கனால மஷ்ரூம் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க

When the wind blows, ப்ளோஸ் lifts and transports sand from one place to another. When it stops, blowing, the sand falls and ஃபால்ஸ் அண்ட் in low இன் லோ ஹில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு கிறிஸன் ஷேப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து பார்ச்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ என்னால் மூவ் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோ ஆகுது ஸோ அதனால் லாக் ஆகுது வென் த கிரைன்ஸ் ஆஃப் சேண்ட்ஸ் ஆர் வெரி ஃபைன் அண்ட் லைட் த வின் கே கேன் கேரி இட் ஓவர் வெரி லாங் டிஸ்டன்ஸ் ஸோ அந்த ஃபைன் மணல் ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்க மண்ணில் பார்த்திங்கன்னா விண்டாவில் வந்து நிறைய தூரத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் வென் சட்ச் சேண்ட் இஸ் டெபாசிட்டட் இன் லார்ஜ் ஏரியாஸ் இட் இஸ் கால் லாயஸ் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இங்கே இந்த மண்ணை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக தெரியுது நமக்கு இமேஜில் பார்க்கும்போது ஏன்னா அது சின்ன சின்ன ம சின்ன சின்ன மண்ணை வந்து விண்டை வந்து வேகமாக எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து சேர்த்துற முடியும் ஸோ இந்த மாதிரி லாயஸ் டெபாசிட்டை வந்து நம்ம எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க நார்தர்ன் சைனா லாயர்ஸ் டெபாசிட்ஸ் ஆர் ப்ராட் ஃப்ரம் த கோபி டெசர்ட் ஸோ இந்த இங்கே இருக்க லாயர்ஸை வந்து நம்ம எங்கேருந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கோபி டெசர்ட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க எ பார்ட் ஆஃப் லேண்ட் அட் ஜாயினிங் ஆர் நியர் த சி இஸ் கோ சி கோஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நிலைப்பகுதி அடுத்தோ இல்லை ஒரு ஒட்டியோ காணப்படும் ஒரு பெருநீர் நீர்ப்பரப்பை தான் நம்ம வந்து கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் த பவுண்ட்ரி ஆஃப் கோஸ்ட் வேர் த லேண்ட் மீட் வாட்டர் இஸ் கால்ட் கோஸ்ட் லைன் ஸோ லேண்ட் வந்து எங்கே வாட்டரை மீட் பண்ணுதோ ஸோ அதை வந்து நம்ம கோஸ்ட் லைன் சொல்கிறோம் இந்த கோஸ்டல் ஏரியாஸ் ஆர் சப்ஸ்ட் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் டியூ டு வேவ் எரோஷன் அண்ட் வேவ் டெப்பாசிஷன் ஸோ கோஸ்டல் ஏரியேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அரித்தல் மற்றும் படிதல் நடக்கனால வேற வேறு இடத்துக்கு வந்து மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி கோஸ்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க

ஃபர்தர் எரோஷன் பிரேக் த ரூஃப்ஸ் அண்ட் ஒன்லி வால்ஸ் ஆர் லெஃப்ட் தீஸ் வால் லைக் ஃபியூச்சர்ஸ் ஆர் கால் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டினியூஸாக எரோஷன் ஆகிட்டே இருக்கும்போது அந்த ரூஃபும் வந்து பிரேக் ஆகிடும் ஒன்லி நமக்கு வந்து வால் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டாக்ஸ்னு சொல்கிறோம் ஸோ உங்களுக்கு சி கேவ் சி கிளிப்ஸ் சி ஆர்ச்சஸ் ஸ்டாக்ஸுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சி ஸ்டா ஆர்ச் பாருங்கள் ஆர்ச் வந்து நம்ம கண்டினியூஸாக கேவ்லேருந்து ஆர்ச்சாக மாறிடுது அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து எரோஷன் நடக்கும் போது நமக்கு வந்து வெறும் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது சி வேவ்ஸ் டெபாசிட் செடிமெண்ட்ஸ் ஆஃப் சேண்ட்ஸ் அண்ட் கிரேவல்ஸ் அலாங் தி ஷோஸ் ஃபார்மிங் பீச்சஸ் ஸோ கண்டினியூஸாக வந்து சாண்டோ கிரேவல்ஸ் வந்து நமக்கு வந்து ஷோரில் வந்து டெபாசிட் ஆகிறத வந்து நம்ம பீச்சஸ்ன்னு சொல்கிறோம் சாண்ட் பவர் இஸ் எலாங்கேட்டட் டெபாசிட் ஆஃப் சாண்ட் ஆர் மண் ஃபவுண்ட் இந்த சி ஆல்மோஸ்ட் பேரல் டு த கோஸ்ட் த ஃபஸ்ட் லாங்கஸ்ட் பீச் இந்த வேர்ல்டு இஸ் த மியாமி பீச் இன் சவுத் ஃப்ளோரிடா இன் யூஎஸ்ஏ ஸோ ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் பீச் எதுன்னு பார்த்தீங்கன்னா மியாமி பீச் எங்கே இருக்குன்னா சவுத் ஃப்ளோரிடா யூஸ்எயில் இருக்குது செகண்ட் லாங்கஸ்ட் பீச் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச் சென்னையில் இருக்குது நம்ம சென்னையில் இருக்க மெரினா பீச் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜ லாங்கஸ்ட் பீச் அது லாகூன் இஸ் இட்ஸ் ஷாலோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர் பாஸ்ட்ரலியாக ஒரு கம்ப்ளீட்லி செப்பரேட்டட் ஃப்ரம் த சி ஸோ ஒரு ஷாலோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா பார்ஷியலாவோ இல்லை கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாவோ செப்பரேட்டாகி இருந்துச்சுன்னா சீலேருந்து ஸோ அதுதான் வந்து லாகூன் அப்படின்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில்கா லேக் இன் ஒடிசா புலிக்கட் லேக் இன் தமிழ்நாடு அண்ட் ஆந்த் ஆந்திர பிரதேஷ் அண்ட் வேம்பநாடு லேக் இன் கேரளா இஸ் த ஃபேமஸ் லாகூன்ஸ் இன் இண்டியா ஸோ லாகூன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சில்கா லேக்கில் இருக்குது புலிக்கட் லேக்கில் இருக்குது அதே மாதிரி வேம்பநாடு லேக்கில் இருக்குது